Hi all, welcome to my channel 100% Concept Clear. In this video, assignment problem step 7, that is assigning jobs. That is a special case. So, we will see that special case. Already, in our channel, Hungarian assignment problem, balanced problem, unbalanced problem, maximized type, and minimized type sums. We will put detailed explanation. So, if you want to see the videos, there is a link in the description. Use it. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோல நம்ம வந்து அசைனிங் ஜாப்ஸ்ல இந்த ஸ்பெஷல் கேஸ் மட்டும் தான் என்ன அப்படினு பார்க்க போறோம் சோ பாருங்க டேக் தி ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் மார்க் தி ஒன்லி ஜீரோ எலிமெண்ட் இஃப் இட் ஹஸ் டு ஜீரோ ஸ்கிப் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் டேக் செகண்ட் ரோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ரோ இன் திஸ் ஆர்டர் தென் டேக் காலம் அண்ட் ரிபீட் தி சேம் டூ திஸ் அன்டில் ஈச் வர்க்கர் இஸ் அசைன்ட் வித் ஒன் ஜாப் அதாவது இது நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான் அதாவது ஒரு ரோ ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கணும் அந்த ரோவில் ஒரு ஜீரோ இருந்தால் அந்த ஒரு ஜீரோவை மார்க் பண்ணணும் அப்படி அந்த ரோவில் ஒரு ஜீரோ இல்லாமல் ரெண்டு ஜீரோ இருந்துச்சுன்னா அந்த ரோவை ஸ்கிப் பண்ணிவிடணும் இந்த மாதிரி ஒரு ஒரு ரோவும் பார்க்கணும் ரோ முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது காலம் பார்க்கணும் இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னு பாருங்கள் இஃப் தேர் இஸ் நோ ரோ ஆர் காலம் வித் ஒன்லி சிங்கிள் ஜீரோ எலமெண்ட் தென் செலக்ட் அ ரோ ஆர் காலம் ரேண்டம்லி அண்ட் சூஸ் ஒன் ஆஃப் த ஜாப்ஸ் அண்ட் மேக் அசைன்மெண்ட் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சம்பளிச்சு இதை நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம் ஸோ பாருங்கள் இது வந்து க்வெஷ்சன் ஸோ க்வெஷ்சனில் வந்து ஃபைவ் மிஷின் ஃபைவ் ஜாப்ஸ் இருக்குது இது வந்து நான் வந்து ரோ ரிடக்ஷன் காலம் ரிடக்ஷன் அதே மாதிரி ஜீரோ ஸ்கேனிங் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் லாஸ்ட் ஸ்டெப் வந்து அசைனிங் ஜாப்ஸ் அந்த ஸ்டெப் மட்டும்தான் நம்ம இப்போ எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது அந்த ஸ்பெஷல் கேஸ் அது மட்டும் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் ரோ ரிடக்ஷன் காலம் ரிடக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் மட்டும் நான் உங்களுக்காக காட்ட போகிறேன் ஸோ பாருங்கள் இதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ எடுப்போம் ரோவில் ஒரு ஜீரோ இருக்கான்னு பார்ப்போம் ஒரு ஜீரோ இல்லாமல் ரெண்டு ஜீரோ இருந்துச்சுன்னா அந்த ரோவை ஸ்கிப் பண்ணிவிடுவோம் இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ அந்த ரோவை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் செகண்ட் ரோ பாருங்கள் செகண்ட் ரோவில் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது ஸோ அப்போ அந்த ஒரு ஜீரோவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு ஜீரோவை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரோ வைஸ் பார்த்து மார்க் பண்ணும்போது காலம் வைஸ் கேன்சல் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுவோங்க அடுத்தது தேர்ட் ரோ பாருங்கள் தேர்ட் ரோவில் ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ நம்ம அந்த ரோவை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஃபோர்த் ரோலையும் ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ ஃபோர்த் ரோவையும் ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபிஃப்த் ரோ பாருங்கள் ஃபிஃப்த் ரோவில் மூணு ஜீரோ இருக்குது ஸோ ஃபிஃப்த் ரோவையும் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ காலம் பாருங்கள் காலமில் ஃபர்ஸ்ட் காலம்லேயும் ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்தது செகண்ட் காலம்லேயும் மூணு ஜீரோ இருக்குது ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம் அண்ட் தென் தேர்ட் காலமில் வந்து ஒரு ஜீரோ இருக்குது ஸோ அந்த ஒரு ஜீரோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரோ வைஸ் பார்த்து மார்க் பண்ணும்போது காலம் வைஸ் கேன்சல் பண்ணணும் ஸோ இப்போ காலம் வைஸ் கேன்சல் பண்ணிடுறேன் அடுத்தது ஃபோர்த் காலம் பாருங்கள் ஃபோர்த் காலம்லேயும் ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ இப்போ நம்ம காலம் வைஸ் முடிச்சாச்சு இப்போ அடுத்தது ரோ அகெயின் பாருங்கள் ரோ வைஸ் ரோ வைஸில் பார்க்கும்போது ஒரு ஜீரோ இருக்குது பிகாஸ் இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இந்த ஒரு ஜீரோ இருக்குது ஸோ அப்போ அந்த ஒரு ஜீரோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ரோ வைஸ் பார்த்து இந்த ஜீரோ மார்க் பண்ணதுனால காலம் வைஸ் கேன்சல் பண்ணுறோம் காலம் வைஸ் கேன்சல் பண்ணிடுங்க இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த ரோவில் எந்த ஜீரோஸும் இல்லை இது கேன்சல் ஆகிடுச்சு இதுலேயும் ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ எதுவும் மார்க் பண்ண முடியாது அடுத்த ரோ பாருங்கள் இந்த ரோலையும் ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ அதையும் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது ஸோ இப்போ ரோ வைஸ் முடிச்சாச்சு அடுத்தது காலம் வைஸ் பாருங்கள் காலம் வைஸில் ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ இந்த காலம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு இந்த ரோவில் ஒரு ஜீரோ தான் இருக்குது அந்த ஒரு ஜீரோவை நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது ஃபோர்த்து காலம்லேயும் ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்பெஷல் கேஸ் அதாவது ரோலையும் சரி ரெண்டு ஜீரோ இருக்குது ரெண்டு ரெண்டு ஜீரோ இருக்குது காலம்லேயும் ரெண்டு ரெண்டு ஜீரோ இருக்குது இப்போ நம்மளால் ஒரு ஜீரோ அப்படின்னு மார்க் பண்ண முடியாது ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது பாருங்கள் இஃப் தேர் இஸ் நோ ரோ ஆர் காலம் வித் ஒன்லி சிங்கிள் ஜீரோ எலமெண்ட் இப்போ நம்ம சம்மில் இப்படி தான் இருக்குது பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஜீரோ இல்லை ரெண்டு ரெண்டு ஜீரோ நிற்கிது அதுதான் நோ ரோ ஆர் காலம் வித் ஒன்லி சிங்கிள் ஜீரோ எலமெண்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஜீரோ எலமெண்ட் இல்லாமல் நம்மளுக்கு ரெண்டு ஜீரோ எலமெண்ட் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தென் செலக்ட் அ ரோ ஆர் காலம் ரேண்டம்லி ரேண்டமாக செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அண்ட் சூஸ் ஒன் ஆஃப் த ஜாப் அண்ட் மேக் அசைன்மெண்ட் ஸோ ரேண்டமாக சூஸ் பண்ணி ஜாப்ஸ் அசைன் பண்ண சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் ஸோ இந்த கேசஸில் நம்மளால் ஃபோர்த் ரோவில் ரெண்டு ஜீரோ இருக்குது ஃபிஃப்த் ரோலையும் ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ இப்போ அப்படியே நீங்கள் க்வெஷ்சன் பாருங்கள் இங்கே ஜீரோ இருக்கா ஃபோர்த் ரோ இதோ இங்கே ஃபைவ் இருக்குது அடுத்தது இதுக்கு வந்து இங்கே ஜீரோ இருக்குது
இங்கேயும் 5 இருக்குது. இங்கே வந்து 0 இருக்குது, இங்கே 8. இந்த 0 வந்து இங்கே 8. இப்போ நான் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒன்று இந்த 0 மார்க் பண்ணலாம், இந்த 4th ரோக்கு இந்த 0 மார்க் பண்ணலாம், 5th ரோக்கு இந்த 0 மார்க் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த 0 மார்க் பண்ணால் ஆன்சர் வந்து 5 வரும், இந்த 0 மார்க் பண்ணால் இங்கே 8 வரும். அதே மாதிரி நீங்கள் அதுவே இப்போ 4th ரோக்கு வந்து இதை மார்க் பண்ணாமல் இதை மார்க் பண்ணுங்கள், இதை மார்க் பண்ணிவிட்டு 5th ரோக்கு இதை மார்க் பண்ணாமல் இதை மார்க் பண்ணாலும் இதுக்கு வந்து 8 வரும், இதுக்கு வந்து 5 வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், எப்படி இருந்தாலும் நம்ம இந்த 0 மார்க் பண்ணாலும் சரி, இது மார்க் பண்ணாலும் சரி, இல்லைனா இது 2 அந்த மாதிரி மார்க் பண்ணாலும் சரி, நம்மளோட ஆன்சர்ஸில் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. பிகாஸ் 5, 5, 8, 8 அது வந்து ஈக்குவல் வேல்யூவில் தான் இருக்குது. அதனால் ஸோ அதனால் நம்ம இப்போ எது வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதனால் நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து இது மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரோவைஸ் பார்த்து மார்க் பண்ணதுனால காலம் வைஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணும்போது இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்மளால் இப்போ அடுத்தது இந்த ஒரு 0 மட்டும்தான் இந்த 5th ரோவில் நம்மளால் மார்க் பண்ண முடியும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அது மார்க் பண்ணும்போது அகெயின் ரோவைஸ் பார்த்து மார்க் பண்ணுறதுனால காலம் வைஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணும்போது இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, நம்ம இப்போ இந்த 0 நம்ம இந்த 2 0 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது மார்க் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இங்கே 5, 8 அப்படின்னு தான் ஆன்சர் வரப்போகுது. அப்படி இல்லாமல் இந்த மார்க் பண்ணாமல் இதை நம்ம மார்க் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து 8, இதுக்கு வந்து 5, அதே தான் 5, 8 தான் ஆன்சராக வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி 2, 2 ஜீரோஸாக வர டைமில் நம்ம எந்த ஜீரோஸ் மார்க் பண்ணாலுமே எந்த இது வந்து ப்ராப்ளம் ஆகாது. பிகாஸ் க்வெஷ்சனில் வந்து அந்த ஜீரோஸ்க்கான வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு க்வெஷ்சன் பார்த்தாலுமே தெரியும், பிகாஸ் ஒரே வேல்யூ தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எந்த 0 வேணாலும் அந்த டைமில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக மார்க் பண்ணுறது எப்பயுமே ஒரு 0 மட்டும் இல்லாத டைமில் மட்டும்தான் பண்ணணும். மற்ற டைம் எல்லாமே நம்ம இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ பாருங்கள், அசைனிங் ஜாப்ஸ், மெஷின் 1க்கு ஜாப் 2 அசைன் ஆகிருக்கு, மெஷின் 2க்கு ஜாப் 5, மெஷின் 3க்கு ஜாப் 3, அண்ட் மெஷின் 4க்கு நம்ம 1 அசைன் பண்ணிக்கலாம், இல்லைனா 4 அசைன் பண்ணிக்கலாம். மெஷின் 5க்கும் 4 அசைன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் ஜாப் அசைன் பண்ணிக்கலாம். இதோட ப்ராஃபிட் வந்து 13, 17, 12, 5, 8. இப்போ என்னென்னா, மெஷின் 4க்கு ஜாப் 1 அசைன் பண்ணும்போது 5 வரும், ஜாப் 4 அசைன் பண்ணும்போது 8 வந்து காஸ்ட்டாக வரும். பிகாஸ் தோ இங்கே 5, 8க்கு வந்து ஜாப் 4 அசைன் பண்ணால் காஸ்ட் வந்து 8 வரும். அதுவே வந்து நம்ம மெஷின் 1 அசைன் பண்ணால் 5 வரும். ஸோ நம்ம அதை எப்படி போட்டாலுமே இப்போ இந்த 13 + 17 + 12 + 5 + 8 ஆட் பண்ணாலும் 55 தான் வரும். அதே மாதிரி 13 + 17 + 12 + 8 + 5 ஆட் பண்ணாலும் 55 தான் வரும். ஸோ நம்ம எந்த ஜாப் அசைன் பண்ணாலும் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட்டில் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது இல்லை. ஆனால் இந்த மெஷினுக்கு ஜாப் அசைன் ஆகிறது மட்டும் மாறும், பட் அது மாறினாலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுதான் இந்த ஸ்பெஷல் கேஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.